ஓகே நம்ம புரோகிராம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் குட்டீஸ் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல இருங்க சரியா கேட்கும்போது கேட்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரா பதில் சொல்லலாம் சரியா சார் ரெக்கார்ட் பண்றாங்க இல்ல எல்லாம் மியூட்ல சார் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கறாரு நீங்க மியூட்ல போட்டுக்கிறீங்களா மியூட்ல போடுங்க ஓகே குட் வெரி குட் எல்லாரும் மியூட்ல இருங்க இப்போ வந்துட்டு நம்ம துர்கா ஆன்டி வந்துட்டு உங்களுக்கு வாங்க பழகலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு அது என்ன வாங்க பழகலாம்னு எப்படி விளையாடுறது யாருக்கா தெரியுமா கை தூக்கு பார்க்கலாம் யாருக்கா தெரியுமா என்னன்னு வாங்க பழகலாம்னா எனக்கும் தெரியாது எனக்கும் என்னன்னு தெரியாது துர்கா ஆண்டி தான் அத்தை தான் சொல்லி தர போறாங்க துர்கா அத்தை தான் இப்ப சொல்லி தர போறாங்க நம்ம எப்படி பழக போறோம்னு சரியா நம்ம எல்லாரும் அந்த விளையாட்டுக்குள்ள போகலாம் அந்த விளையாட்டுக்கு துர்காத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாய் சதா வந்து ஒரு பாட்டு பாட போறாங்க அவங்க பாட்டு முடிச்ச உடனே துர்காத்தை ஆரம்பிப்பாங்க சாய் சதா பாடுங்க ஐயா கணபதி பாட்டு பாடுறேன் என்னனாலும் பாடுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பாடுங்க பிரபணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி 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 சார்ந்து வணங்கி தூதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சன்னதி சரணடைந்தோமே சார்ந்த சித்த சௌபாக்கிய கல்யாவையும் தந்தருள் சத்குரு நீயே தந்தருள் சத்குரு நீயே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதே கணபதி கணபதி தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெண்மானே குன்றன விளங்கும் பெண்மானே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதே கணபதி 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 நன்றி ஐயா ஓகே வெரி குட் அருமையா இருந்துச்சு வாழ்த்துக்கள் துர்கா அத்தை இப்ப நடத்த போறாங்க அவங்க பேச போறாங்க வாழ்த்துக்கள் டக்கண்ணா ரொம்ப அழகா பாடுனீங்க நீங்க பாடினதுக்கு ஏத்த மாதிரி கூடவே குருவி அழகா கத்துச்சு சரி விளையாட்டு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஓகே அங்கிள் குட் சரி உங்க எல்லாருக்கும் கதை கேட்க பிடிக்குமா கதை எல்லாருக்கும் பிடிக்கும்ல கேக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட எனக்கும் மாமாவுக்கும் கதை ரொம்ப கேட்கறதுக்கு பிடிக்கும் உங்களை விட அதனால இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் சரியா நான் ஒரு படம் காமிப்பேன் என்னுடைய படத்துல படம் காமிப்பேன் அந்த படத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அழகான ஒரு கதை சொல்லணும் சரியா சரியா ஓகே பிரபு வந்துட்டு என்னென்ன இருக்கு அதுல டான்ஸ் ஆடுறது வாசிக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் டான்ஸ் ஆடுறது கராத்தே யோகா
மேம் எனக்கு இந்த பிக்சர் எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு மேம். ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு இல்ல? இப்ப நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம்ல ஸ்கூல் எல்லாம். ஒரு பையன் வந்து டிராஃபி தூக்கிட்டு இருக்கான். ஆ ஒரு பையன் வின் பண்ணிருக்கா, யோகா இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு இதுல? ஒருத்தவங்க தனியா டான்ஸ் ஆடி ஹோம்வொர்க் பண்றாங்க. ஹோம்வொர்க் பண்றாங்க. ஹோம்வொர்க் பண்றாங்க. ஹாஸ்பிடல் இருக்கு, ட்ரீம் இருக்கு, டான்ஸ் இருக்கு. என்ன இருக்கா? அப்பா அம்மா என்ன இருக்கா? எல்லா பிக்சரும் பார்த்தாச்சா? எல்லாரோட எல்லா படத்தையும் பார்த்தாச்சு இல்ல? எல்லாம் எல்லா ஒரு தடவை இன்னொரு தடவை நல்லா பாத்துக்கங்க. என்ன நல்லா இருக்குதுன்னு விளையாடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கராத்தே விளையாடுறாங்க. கீழே ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அப்புறம் ரெண்டு பேரு பரதநாட்டியம் ஆடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேர் வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதுறாங்க. அப்புறம் பிளே கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஒரு ஹாஸ்பிடல் பில்டிங் இருக்கு. ஹாஸ்பிடல் பில்டிங் இருக்கு. வீடு இருக்கு. ஸ்கூலா வீடு. யோகா பண்றாங்க. பீச் ஸ்கூல்ல இருக்கு. யோகா பண்றாங்க. ஆ நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். பார்த்தாச்சா? நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்க. இது எல்லாத்தையும் தொகுத்து, இந்த படத்தை எல்லாத்தையும் தொகுத்து நீங்க ஒரு 1 மினிட் குள்ள ஒரு கதை சொல்ல போறீங்க. திங்க் பண்ணிக்கங்க எல்லாரும். யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நானே. கதை சொல்லணும். கதை சொல்லணும். சொல்லலாமா? பார்த்தாச்சு எல்லாரும்? பார்த்தாச்ச படத்தை? சொல்லலாமா கதை? ஒரு அவங்க ரெண்டு பசங்க அவங்க கூட ரெண்டு பசங்க இருந்தாங்களாம். அவங்க அப்பா அவங்க அக்கா அப்பா வந்து அப்புறம் அப்பா வந்து நான் தான் மியூட் பண்ணி விடுறேன். சத்தம் கேக்குதுன்னு. சரியா? ஓகே சார். ஆ ஓகே ஓகே. என்ன உனக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கு பேசானோனே என்ன ஆகணும்ட்டு? தேஜா 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 என்ன சொன்ன? பூஜா என்ன சொன்னாலும் கராத்தே மாஸ்டராவும் ஆயிட்டான், டாக்டராவும் ஆயிட்டான். அப்புறம் வந்து என்ன பண்ணனா, பூஜா வந்து டிராயிங் கிளாஸும் ஆயிட்டா. அப்புறம் பரதநாட்டியம் ஆயிட்டா அப்படின்னு ஆயிட்டா. அப்புறமா எல்லாரும் சந்தோஷமா வந்தாங்க. பாய். ஓகே குட். இவ்வளவு அழகா கதை சொல்லிக்கலையே. எல்லா படத்தையும் அப்படியே ஒன்னா சேர்த்து ஒரு கதை சொல்லிட்டாளே. பாப்பா அழகா இருக்கே. கதை சொல்லிட்டீங்களே, அழகா சொல்லுங்க. அடுத்தது பட்டு யார் கதை சொல்ல போறீங்க? அடுத்தது யார் சொல்ல போறீங்க? தனாதியன் சொல்றீங்களாப்பா? வேற யார் சொல்றீங்க? படத்தை எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு கதை சொல்லணும், அவ்வளவுதான். யோசிக்கிறீங்களா? இல்ல
ஒரு பள்ளிக்கூடத்துல ரெண்டு பேர் அதான் நம்ம பூஜா அப்புறம் தர்ஷினி. இவங்க ரெண்டு பேரும் தினமும் ஸ்கூல்ல ஹோம்வொர்க் செஞ்சு செய்வாங்க. அடுத்தது பார்க்ல விளையாடுவாங்க. சாட்டர்டேயும் சண்டேயும் ஆனா அவங்க அப்பா கூட இவங்க தான் விளையாடுவாங்க. காலையில ஏஞ்சோனே யோகா பண்ணுவாங்க. அடுத்தது இவங்க எல்லாம் கராத்தே கிளாஸும் போறாங்க, டான்ஸ் கிளாஸும் போறாங்க. அடுத்தது இவங்க வந்து காம்படிஷனுக்கு போறாங்க, டான்ஸ் கிளாஸ் காம்படிஷனுக்கும் கராத்தே காம்படிஷனுக்கும். அப்ப வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு காம்படிஷன்லயும் ஜெயிச்சிடுறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பரா சொன்னீங்களே. எல்லாரும் வின் பண்ணிட்டாங்க எல்லா காம்படிஷன்லயோ. பூஜா பூஜாவும் யாரு? பூஜா தர்ஷினி. தர்ஷினியும் வின் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு உங்களுடைய கதை. வேற யார் சொல்ல போற அடுத்தது கதை? யாரு? நானும் மட்டும் குரல் கேக்குது, யாருன்னு தெரியலையே. சாய் ஹரிணி. ஆ சொல்லுடா பாப்பா. சாய் ஹரிணி சொல்லுப்பா. இவங்க பெரிய கதை சொல்லியாச்சு. சாய் ஹரிணி. ஆ நான் கேட்டிருக்கேன் நிறைய கதை. சூப்பரா கதை சொல்லுவாங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருந்தாங்களாம். யாரு யாருன்னா இனியனும் அப்புறம் பூஜாவுமா. அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எல்லாத்தையும் ஒன்னாதான் செய்வாங்களா. அவங்க படிக்கிறதும் ஒன்னா பண்ணுவாங்களா, ஹோம்ஒர்க் பண்றதும் ஒன்னா பண்ணுவாங்களா, அப்பா அம்மா கூட பேசுவாங்களா ஜாலியா. சண்டே சண்டே மார்னிங் எழுந்துட்டு அப்புறம் சண்டே பார்க் போய் விளையாடுவாங்க, யோகா செய்வாங்க, டான்ஸ் கிளாஸ் போவாங்க. அப்போ டான்ஸ் கிளாஸ்ல ஒரு நாள் வந்து அவங்க ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அப்புறம் இனியன் தான் ஜெயிச்சாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா ஜாலியா பாராட்டினாங்க. கராத்தே கிளாஸ்லயும் ஜெயிச்சாங்க. காம்படிஷன் வச்சப்போ அவங்க வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு யோகா செஞ்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில ஸ்கூலுக்கு போற வழியில அப்ப ஸ்கூலுக்கு போனாங்க. அங்க போய் எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. அவ்வளவுதான் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற இன்னும் கொஞ்சம் கதையில வந்து திங்க் பண்ணி வச்சுட்டே இரு. நம்ம ஒரு க்வெஸ்சன் கேக்கலாம் ஓகேவா? ஓகே சார். வந்துருச்சா? ஆ ஸ்கிரீன்ஷாட் ஆயிடுச்சு. ஆ வந்துருச்சம்மா. இந்த மூணு படத்தையும் வச்சு வேர்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சாய் சதா பாத்துட்டீங்களா படம்? நான் இருக்கு, மாம்பழம் இருக்கு, ஒரு கூட்டமா ஜனங்க இருக்காங்க. கூட்டம். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. கண்டு இப்ப யாரும் சொல்லக்கூடாது. யாரும் சொல்லக்கூடாது. கேளு கேளு கேக்கட்டும். இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் க்வெஸ்சன் வந்து கேப்பேன் நான் வந்து சரியா. இதோடைய வேர்ட சாய் சதா கதை சொன்ன பிறகு நம்ம இந்த வேர்ட் இல்லையா, இதுல ஒரு ஒரு வார்த்தை வரும். இந்த மூணு மூணு படத்தையும் சேர்த்தா ஒரு வார்த்தை வரும் சரியா?
அந்த வார்த்தையை யார் கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஓகே சரியா? ஓகே ஓகே. இப்ப வந்து சாய்ப்பதா கதை சொல்லுவாங்க, நல்லா பாத்து வச்சுக்கோங்க, பாத்து வச்சுக்கோங்க. வெயிட் வெயிட் வெயிட். இப்ப சாய் சதா கதை சொல்லுவா, கதை சொன்ன பிறகு நம்ம ஆன்சர் சொல்லலாம். ஓகே சாய் சதா, நீங்க கதை சொல்லலாம் இப்ப. சரிங்கம்மா. அப்புறம் பாப்பா சிச்சினிக்கிட்டா சாய் சாய்னு ஒரு பொண்ணு இருந்தா, அதுதான் இந்த பொண்ணு. நான் எப்பவுமே அவ வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிப்பா ஸ்கூலுக்கு வந்து போன பிறகு மிஸ் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க, நோட்ல எல்லாம் எழுதிப்பா. அப்புறம் பிடி பீரியட் வரும், அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். அப்ப அவளுக்கு வந்து முட்டில ரத்தம் வந்துருச்சு கீழே விழுந்து. அப்ப அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறமேட்டு ஆக்டிவிட்டி பீரியட்ல அவ டான்ஸ் ஆடுவா, கராத்தேல வந்து செகண்ட் பெல்ட் வாங்கியிருக்கிறா, காம்படிஷன் போய் கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்கிறா. அப்புறம் அவளுக்கு பரதநாட்டியம் பேச்சு போட்டியில கூட கோல்ட் மெடல் வாங்கியிருக்கா. அது யாருன்னு கண்டுபிடிங்க. அது எங்க சாய் சதா தான். எங்க சாய் சதா தான் இதெல்லாமே. சாய் சதா, உங்களை பத்தியா அழகா ஒரு கதையா சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப லேட்டா இந்த வண்ணத்து ஊச்சில சேர்ந்துட்டேன்னு ஒரி பண்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரி பண்ண கூடாது. அதுக்கு இன்னைக்கு நம்ம புதுசா பழக வாங்க வந்திருக்கோம். நிமல ரூபன், தாமதமாக சேர்ந்தது இருக்கு, மன்னிக்கவும் ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க மலேசியால இருந்து வந்திருக்கீங்க. இந்த விளையாட்டுக்கு மலேசியால இருந்து வந்திருக்காங்க, நமக்கு கத்தார்ல இருந்து வந்திருக்காங்க குட்டீஸ். ஓகேவா? சந்தோஷம். நான் மருத்துவமனைக்கு சென்றதால் சிறிதிலே தாமதமாக ஆகி விட்டது ஐயா. வெரி குட். என்கிட்ட சாதாரணமா பேசணும், இது பட்டிமன்றம் இல்ல சரியா? ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தது நீங்க கேட்ட கேள்வி, கேள்விக்கு யார் பதில் சொல்றது? கை போட்டதுதான் சொல்லுங்க. சிம்மாசனம். அப்புறம் நெக்ஸ்ட் யார் வேற யார் சொல்றீங்க? சாய்கிரணி வந்து சுமக்கு சிம்மக்கு. சொல்லுங்க. சிமக்கு சிமக்கு சிமக்கு. நெக்ஸ்ட் வேற யாரு? அந்த படத்தை வா சொல்லு பாப்பா. அது திரும்ப படைக்கவா? அவ கை தூக்குறாங்க. சிமக்கல் ஒரு ஊர் பேரு. ஆஹா, சிமக்கல். வேற
என்ன பெரிய விஷயமா தப்பானா திருத்திக்க போறோம் அவ்வளவுதானே மோனிஷா கை தூக்கி இருக்காங்க தமிமா கை தூக்கி இருக்காங்க எழுத்துக்களும் கொடுத்திருக்க படங்களையும் வச்சு ஒரு வார்த்தை சொல்லணும் சார் அந்த மூணாவது இது என்னன்னு தெரியல சார் கூட்டம் கூட்டம் ஜனம் ஜனங்கள ஒரு கூட்டம் சிம்பலம் சார் சிம்பலம் கூட்டம் சிம்பலம் கூட்டமா சிம்பலம் 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 இல்ல இப்போ யாரோட பதில் வருது எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சா யார்காவது இன்னும் சொல்லணுமா ஆன்சர் ஆ சொல்ல சாய் சாய் சதா சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் கை தூக்கிட்டே இருந்தாங்க சிம்மாசனம் ஆன்சர் சொல்லிரலாமா ரெடியா சிம்மாசனம் ஆ இப்ப விஷு சாய் சாய் விஷ்வேஷ் கை சாய் சொல்லுங்க ஆ சொல்லலாம் ஆன்சர் ஆன்சர் நீங்க எல்லாம் சொல்லுங்கடா சிம்மாசனம் யே சிம்மாசனம் சொன்னவங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் கரெக்ட்டான ஆன்சர் சிம்மாசனம் சாய் ஹரி நீ சொல்லிட்டா அப்புறம் இன்னும் யாரோ ரெண்டு பேர் சொன்னாங்களே நீங்க எல்லாரும் என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணுங்களேன் என் மொபைல் நம்பர் நோட் பண்ணுங்க எல்லா யாருக்கெல்லாம் தெரியும் என் நம்பர் யாருக்கெல்லாம் தெரியும் ஓகே ஓகே சார் தெரியாதவங்க குரூப்ல யாராவது இருக்கீங்களா எல்லாரும் குரூப்ல இருக்கீங்களா எஸ் ஓகே குரூப்ல இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணும் இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல என்ன பண்ணணும் குரூப்ல போட்டு உங்க பேரு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் எனக்கு போட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சார் ரிஜிஸ்டர் நம்பர்னா என்னது பதிவு பண்ணி இருக்கணும் குழுவுல நீங்க குழுவுல இருக்கீங்களா ஆமா சார் இருக்கீங்கன்னா பதிவு எண் இருக்கும் உங்களுக்கு சரியா தெரியலன்னா கேளுங்க நான் சொல்றேன் பதிவு எண் என்ன தெரியுமா உங்க எல்லாருக்கும் இப்ப இந்த விளையாட்டு நல்லா விளையாண்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த விளையாட்டு எல்லாரும் நல்லா விளையாண்ட பிறகு உங்க எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கப்படும் மின்னஞ்சல் இல்ல சரி பரவாயில்ல என் நம்பர் எழுதி சரி என் நம்பர் எழுதிக்கீங்க அதுல 938 23
ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கனாக்கா நான் உங்களுக்கு வந்து குரூப்ல எப்படி சேரதுன்னு லிங்க் அனுப்பி கொடுத்துருவேன். சரியா, நீங்க சேர்ந்துக்கலாம். நீங்க உங்களோட பேர் போட்டு அனுப்புனீங்கனாக்கா நான் உங்களுக்கு சர்டிபிகேட் அனுப்பிடுவேன். சரியா, மேடம் முடிச்சு பிளே பார்க் போய் ஒரு நாள் உழுந்து வேற ஓடல. ஒரு நிமிஷம், திரும்ப ஒரு முறை நான் படத்தை காமிக்கிறேன். படம் பாத்துட்டீங்களா? இதுல நிறைய பேர் இந்த கனவை விட்டுட்டீங்க. இந்த கனவுக்குன்னு ஒரு ஒரு சிம்பிள் இருக்கு, அதை விட்டாச்சு. அதையும் சேர்த்துக்குங்க. பார்த்தாச்சா? சொல்லலாமா? யார் இப்ப தயாரா இருக்கீங்க? அம்மா, நான் குமுதவதி. ஆ சொல்லுமா. ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க. அவங்க ஒன்னாதான் ஹோம்வொர்க் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ இந்த கொரோனா டைம்னால ஸ்கூல்லாம் மூடி இருந்ததுனால அவங்க அவங்களோட ஊர்ல போட்டிகள்லாம் வச்சாங்க. அத ஆன்லைன் மூலமா அவங்க அட்டெண்ட் பண்ணாங்க. அப்போ அதுல குவிஸ், டிராயிங் அதெல்லாம் வந்ததுல அவங்க அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாம் அறிவை நல்லா மேம்படுத்திட்டாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க பார்க் எல்லாம் போவாங்களாம். சார், ஸ்கூல்ல இருந்தாங்க. அடுத்தது என்ன சாரி, நீ போயிடுச்சா? குமுதவதி, கதை முடிஞ்சிருச்சா? நான் சொல்றேன். சொல்லு. சரி, இவ சொல்லணும். எங்க ஸ்கூல்ல மேல ஒரு டான்ஸ்ல வந்தாரு. அவரு பசங்க எப்படி ஹெல்தியா இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்.
ரொம்ப நேரம் தூங்க கூடாது, சீக்கிரமா எழுந்திரிச்சிடணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும், யோகா செய்யணும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், சாயங்காலம் விளையாடணும், நைட்டு சீக்கிரமா தூங்கிடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாது. அப்படின்னா அவரு சொன்னாரு. நாங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம். அப்ப திடீர்னு எழுந்திருச்சா எல்லாம் கனவு. ஸ்கூலுக்கு போன மாதிரி கனவே வந்துருச்சா? ஸ்கூலுக்கு போகாத போகாத ஸ்கூலுக்கு போன மாதிரி கனவு வந்த மாதிரி சஞ்சனா ரொம்ப அழகா கதை சொன்னா. ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? இது ரெண்டு வார்த்தை ரெண்டு படம் கொடுத்துருக்கனா? என்னன்னு புரியலக்கா. வீவிங் பண்றதுனாக்க படம் பாத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்பாங்க. இரு இரு ஒரு ஒருத்தரா சொல்லலாம். அம்மா தரிசனம், அம்மா தரிசனம் என்ன கழிச்சு எப்படிதான் போவோம். நான் முயற்சி செய்வையா? ஒரு தடியும் கையில இருக்குல்ல, அடிக்காங்க. இது ஒரு தடி, அதான் அடிதடி. அடிதடி வேற யாரு? அடித்தடி அடிதடி அடிதடி.
அடி 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 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். எல்லாரோட மைக் ஆஃப் பண்ணுங்க.
சதீஷ் உங்க மைக் மைக் ஆஃப் பண்ணிக்க. அவன் பேர் லைட் ஆஃப் பண்றான் பாரு. டேய் மைக் ஆஃப் பண்ணு சொல்றேன்டா. ஆஃப் பண்ணிட்டோம் மைக். மைக்க தான்டா ஆஃப் பண்ண சொல்றேன். நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு வர. லைட் போட சொல்றா அவட. நீங்க தெரியவே இல்ல. இருட்டா இருக்கீங்களா? லைட் போட சொல்ல அவனே. ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ரூம்ல போற மாதிரியே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ரூம்க்குள்ள போன மாதிரியே இருந்தது. அப்படியா? வெரி குட் வெரி குட். சந்தோஷம். சரி ரைட். இப்ப எல்லாம் கவனிங்க. நீங்க எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுது நல்லாவே. அதனால அத்தை படம் போட்டவொடனே நீங்க யாரும் பேசக்கூடாது. அத்தை வந்து ஒவ்வொருத்தர் பேரா சொல்லுவாங்க. சரியா? நீ சொல்லு நீ சொல்லு லைனா சொல்லிட்டு வருவாங்க. அவங்க மட்டும் மைக்கை ஆன் பண்ணி சொல்லிட்டு ஆஃப் பண்ணிக்கணும். எல்லாரும் ஒரே நேரத்துல மைக் ஆன் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா எல்லாரும் சொன்னீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங் எல்லாம் வேற பண்றோமா, யாருக்குமே எதுவும் புரியாது அடுத்தது பாக்குறவங்களுக்கு. புரிஞ்சுதா? அதனால என்ன பண்ணும், ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லிட்டு ஆஃப் பண்ண பிறகு அடுத்தவங்க ஆன் பண்ணணும். இல்ல நீங்க ரெண்டு பேரும் தெரியாம ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒருத்தர் வெயிட் பண்ணணும் சொல்லும் பொழுது. யாராவது ஒருத்தர் மட்டும் பேசுறோம். சரியா? நம்ம அதே பழகலாமா? இப்போ அதே நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஓகே, இப்ப அத்தை அடுத்தது சொல்லுவாங்க. அடுத்த படம் போடவா? படத்தை பாத்துக்கிட்டீங்களா? துர்கா ஆண்டி. சொல்லுங்க. வெரி குட். அன்மியூட் பண்ணிக்கோ. சாய். சாய் சதா. அம்மா பாய் மர கப்பல். அம்மா பாய் மர கப்பல். வேற அப்புறம் நெக்ஸ்ட் வேற யார் சொல்றீங்க? சுபவர்ஷினி கை தூக்கி இருக்காங்க. சுபவர்ஷினி சொல்லுங்க. பாப்பாய். சமீமா கை தூக்கி இருக்காங்க. சிப்பாய். கௌதமி பிரசன்னா சொல்லுங்க. காப்பாய். காப்பாய். சங்கமித்ரா. சிப்பாய். என்னமா? சிப்பாய். சிப்பாயா? வேற யாரு? ஓகே, அடுத்தது அந்த அப்பனா அந்த பாப்பா எங்க கை தூக்கலாம் போயிட்டா. பூஜா. பூஜா சொல்லுங்க. பாய் மேல கப்பல். பாய் மர கப்பல். ஓகே, அது கௌதமி பிரசன்னா கை தூக்கி. பாய் மர கப்பல். ஓகே ஓகே. இப்ப யார் வேற யார் சொல்லணும்னோ? தமிமா கை தூக்கிட்டு இருக்காங்களே. சரியா? ஓகே, தமிமா கை தூக்கி இருக்கீங்க சொல்லுங்கம்மா. தமிமா வேற யார்? தமிமா காப்பாய். சார் சிப்பாய். சிப்பாய். ஓகே, அப்புறம் வேற இங்கிலீஷ். காப்பாய். காப்பாய். மனோஜ். மனோஜ். வேற யார் சொல்றீங்க? சொல்லுமா. சங்கீதா. மேம் சகோதர சொல்றாங்க. காப்பாய். காப்பாய். மோனிஷா கை தூக்கி இருக்காங்க. மோனிஷா சொல்லுங்க. மோனிஷா மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மோனிஷா. மியூட் திருப்பி மியூட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் வாய்ஸ் உங்களுக்கு மோனிஷா. ஹலோ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போங்க. உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம். சொல்லலாமா? சொல்லுங்க ஆன்ட்டி. சொல்லலாமா? சிப்பாய் தான் ஆன்சர். சரி, இப்ப நான் அடுத்த ஒரு படம் வந்திருக்கு பாருங்க. இத வச்சு நீங்க கதை சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கரடி இருக்கா. கரடி, தேன் கூடு, குரங்கு. இது மார்னிங் டைம் வச்சுக்கலாம், ஈவினிங் டைமும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
மாதுளம்பழம், மாம்பழம், சிங்கம், முயல், ஒரு காடு, ஒரு புலி. இது பாத்துக்கிட்டீங்களா படத்தை? நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு கனம் உண்டு, உங்களுக்கு ஞாபகத்தை வச்சுட்டு நான் 20 வரைக்கும் சொல்றேன், அது வரைக்கும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அதுக்கு தலைப்பு சொல்லணும் இப்ப, சரியா? ஒரு காட்டின் விலங்குகள், கதையின் தலைப்பு வந்து காட்டின் விலங்குகள். ஒரு காட்டுல விலங்குகள் நிறைய இருந்துச்சா, அப்போ குரங்கு மத்திய நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்துச்சா. அதுக்கு கையில மாம்பழமும் ஒரு மாதுளங்காயும் கிடைச்சிச்சா. அப்போ காடி பசியோட வந்துச்சா. ஏய் குரங்கே குரங்கே, எனக்கு எப்படியாச்சும் கொஞ்சோண்டு மாம்பழமும் இல்லைன்னா மாதுளம்பழையா மாச்சு எனக்கு கொஞ்சோண்டு தெரியா அப்படின்னு கேட்டுச்சா. அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சா, அப்படியா சரி, நான் மாம்பழத்துல ஒரு பாதி அப்புறம் அப்புறம் மாதுளை பழத்துல ஒரு பாதி அப்படின்னு சொல்லிட்டு பாதி பாதிய பிச்சு தந்துச்சா. அதுலயும் குரங்கு மாதுளை பழத்துல இருக்கிற பாதி, அப்புறம் மாங்காயில் இருக்கிற ஒரு பாதி, அதுவும் சாப்பிட்டுக்குச்சா பகிர்ந்து. அப்போ அப்போ வரவே இல்ல முயல் வந்து அது ஜாலியா வாக்கிங் போச்சா. அப்போ மத்திய நேரத்துல குரங்கு அப்புறம் கரடி எல்லாமே போயிருச்சா, முயல் மட்டும் தனியா வாக்கிங் பண்ணிட்டு இருந்துச்சா. அப்போ ஒரு சிங்கம் வந்துச்சா. என்ன முயலே, இந்நேரத்துல வாக்கிங் பண்ற, எல்லாரும் போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிச்சா. இல்ல இல்ல, நான் தேனீகளை பாக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டா. அப்ப சிங்கத்தை எடுத்துச்சா, என்ன நீ தேனீகளை பாக்க போறியா, அவங்க உன்னைய கொத்தி கொத்திடுவாங்க அப்படின்னு சொல்லு. நான் அந்த சிங்கம். அப்ப அந்த முயல் சொல்லுச்சா, இல்ல சிங்கராஜா, அந்த தேனீகள் எல்லாரும் என்னோட நண்பர்கள் தான். நீ ஒரு நாள் நான் வந்து உள்ள சாப்பிட்டு ஜாலியா விளையாண்டாங்க, இப்ப வேணாலும் தேனி தர அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் எனக்கு பசிக்குதுன்னு நான் தேனி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சா. அப்ப தேனி கிட்ட போய் தேனி வாங்கி நல்லா குடிச்சிட்டு போச்சா. அப்போ அங்க புலி பாத்துச்சா. அந்த புலி சொல்லிச்சு, நாம ரெண்டு பேர் விளையாடலாமா, சரின்னு அந்த முயலும் சொல்லிட்டு ஜாலியா விளையாட்டு போய் அவங்க வீட்டுக்கு போய் தூங்க போயிட்டாங்க. அவ்வளவுதான். அவர் முடிச்ச பிறகு நீங்க வாங்க, சரியா? ஒரு காட்டுல சிங்கம் ராஜாவா இருந்துச்சான். அப்ப வந்து கரடி வந்து வேட்டையாட்டு வர்றான்னு சொல்லிட்டு ஒரு முயலை புடிச்சிட்டு ராஜாக்கு தந்துதான். அப்ப வந்து என்னது இது நூண்டு சின்ன முயல் எனக்கு பத்துமான்னு கேட்டுச்சான். அப்ப வந்து கரடி வந்து தன்னோட
தேனோட தேன் கொண்டு வந்து ராஜாக்கு தந்துச்சான். அப்ப வந்து ராஜா அந்த தேன குடிச்சாராம். அப்ப வந்து அந்த தேன்ல கொஞ்சோண்டு மண்ணு இருந்ததுனால ராஜாக்கு அந்த தேன் சுத்தமா பிடிக்கலையாம். அப்ப வந்து கரடிய ராஜா சுத்தம் போது புலி வந்துதாம். அப்ப வந்து புலி சொல்லிச்சு, நான் ஏதாச்சும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு முயலை தூக்கி ராஜாக்கு கொண்டு வந்துதாம். அடுத்தது ராஜாக்கு அது சந்தோஷமா இருந்ததுனால புலிய சேனாதிபதியாக்கி ராஜா வந்து சந்தோஷமா இருந்தாராம். நான்கு நண்பர்கள் ஒரு ஊர்ல நான்கு நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த நான்கு நண்பர்கள் யார் யார்னா, கரடி, சிங்கம், முயல், குரங்கு, இவங்க நாலு பேருமே காட்டை சுத்தி பார்க்க ஒரு தடவை வெளியில போனாங்களாம். அப்ப நிறைய பழங்களா அழகழகா இருந்துச்சாம். அதுக பார்த்தது வந்து மாம்பழம், தேன், மாதுளப்பழம், இதெல்லாத்தையும் அதுக பார்த்துச்சாம். எனக்கு வேணும் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப மேகம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த மேகம் சொல்லுது, இவ்வளவு வருஷம் நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்களே, இப்ப போய் சாப்பாடு காண்டி சண்டை போடுறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ஆளுக்கு பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுங்க. அதனால கரடி தேனையும் குரங்கு மாம்பழத்தையும் முயலும் கரடியும் மாதுளையும் சாப்பிட்டுச்சான். ஒற்றுமையா இருக்கிறது சொல்லுங்க. சிவஹரிணி கேட்டிருந்தாங்க, கட்டாயிடுச்சு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மூணு பேர் கதை சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லலாமா? எப்படி கதை சொன்னாங்க மூணு பேரு? சாய் சதா, சாய் விஸ்வேஷ், அப்புறம் யாரு? என் டச் பண்ணிட்டே இருக்க, என்ன பண்றேன்னு தெரியாம. இவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா எல்லாரும்? கிளாப் பண்ணலாமா முன்னாடி? ஓகே, இன்னும் ஒருத்தர் கதை சொல்ல கை தூக்கி இருக்காங்க, கௌதமி பிரசன். புலி, முயல், குரங்கு இதெல்லாம் ரொம்ப ஒத்துமையா இருந்துதான். அப்போ ஒரு நாள் கரடி தேன் பார்த்துதான், குரங்கு மாம்பழம் பார்த்துதான், சிங்கம் வந்து முயல் பார்த்துதான், அப்புறம் புலி வந்து மாதுளம்பழம் பார்த்துதான். இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடுதான். அப்போ வந்து எல்லாரும் காட்டுக்கு போகும்போது எல்லாரும் நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் செகண்ட் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்போ வந்து சிங்கம் முயல சாப்பிட்டுதான். அதனால குரங்கு வந்து குதிச்சு ஓடி போயிட்டான். அப்போ வானம் சொல்லித்தான், இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டான். வெரி குட், வெரி குட், வெரி குட். முன்னாடி கதையோட தலைப்பு என்னமா? தலைப்பு வச்சிருக்கியா கௌதமி? கௌதமி ஒற்றுமையா இருக்கணும். நல்ல தலைப்பு, வாழ்த்துக்கள். நல்ல அழகா சொன்னீங்க கதை. சொல்லுங்கம்மா.
சொல்லுட கண்ணா. நோய் கதை சொல்லுங்கடா, கைத்துக்கு நீங்களே தனாதியன் கேக்குதா? மியூட் மியூட் எடுத்துக்கோங்க. தனாதியன் மியூட் எடுத்து விடுங்க. ஒரு ஊர்ல கரடி இருந்துச்சாம். கரடி எல்லா விலங்குகளும் இருந்துச்சாம். அப்போ இளவைகளுக்கும் வயிறு பசிஞ்சிச்சாம். அப்போ அதுக்கு என்ன செஞ்சுச்சாம்? முயல் முயல் சொல்லு முயல் இது பண்ணுச்சான். நம்ம நம்ம மாதுளை பழம் சாப்பிடுவோமான்னு கேட்டுச்சான். அப்போ அப்போ குரங்கு போய் தேன் கூட எடுத்துச்சான். அப்போ தேன் எடுத்து பியர் நல்லா சாப்பிடும் சொல்லிட்டு பியர்ட்ட குடிச்சான். அப்போ மாதுளைய முயலுக்கு கொஞ்சம் சிங்கத்துக்கு கொஞ்சம் கொடுத்துச்சான். அப்போ ஆங்கோக்கு மட்டும் சண்டை வந்துட்டு சிங்கன் இது புலி சொல்லுச்சான், எனக்குதான் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லுச்சான். அப்படியே குரங்கு சொல்லுச்சான், ஓகே நான் போய் நீ புல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். அப்போ ராத்திரி நேரம் ஆயிட்டான். சிங்கம் சிங்கம் பாதுகாப்புக்காக வெளியே இருந்துச்சான். சிங்கமும் கால நேரம் சிங்கம் வந்துட்டான். சாயந்திர நேரம் எல்லாரும் வந்து வெளிய நிக்க சொன்னாங்க. சிங்கம் சிங்கராஜா சொன்னாங்களாம், வெளியே வந்து நின்னுங்க, வாங்க நம்ம போய் இளவ பாப்போம்னு சொன்னாங்களாம். அப்படியே கதை முடிஞ்சிச்சு. வெரி குட், வெரி குட், ஓகே குட், நல்லா சொன்னீங்க கதை. இதுக்கு தலைப்பு என்ன வச்சிருக்கீங்க? பேரு தலைப்பு ஒன்று சொல்லுங்க. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி ஓகே, வெரி குட். இன்னும் எத்தனை கதை இருக்கு மேடம்? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்ல, அப்பதான் கேக்கும். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கம் எல்லாரையும் துன்புறுத்து, அதனால சேர்ந்து ஒரு குரங்க கிட்ட போனாங்களாம். அது அப்ப மாம்பழம் சாப்பிட்டு இருந்துச்சான். அப்ப வந்து என்ன பண்ண, எல்லாரும் சிங்கம் வந்து ஏன் இப்படி துன்புறுத்துறாங்கன்னு கேட்டுச்சான். அப்புறம் இந்த மாதிரி பண்ணா அவங்க ஒழுங்காயிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதனால பெரிய ஒரு காடுல அதுல ஒரு குழி தோண்டி வச்சிருங்க. அப்புறம் குழி தோண்டி வச்சோடனே அப்புறமா முயல் தண்ணி குடிக்கிற மாதிரி பண்ணோடனே அது தேனி முதல்ல கரடி வந்து தேனி கூட தாக்கி அங்க போய் ஊந்துடணும். அப்புறம் அதே மாதிரி அலை காலையில செஞ்சாங்களா, அப்புறமா அது குழி குட்டு ஊந்துடுமா. ஏன் நீ இந்த மாதிரி துன்புறது கூடாது, இல்லன்னா நான் அவங்கள உன்ன வெளியிட மாட்டா. அதுக்கு அது ஒட்டுக்கு ஒத்துக்குச்சான். அதனால சரி எல்லாருமே எடுத்துட்டாங்களாம். அப்புறம் யாரையும் துன்புறுத்தவே இல்லையா.
பை. தீய சிங்கராஜா. வித்தியாசமான ஒரு கதை சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் வேற யாராவது சொல்றீங்களா? விமல ரூபன் கதை சொல்லியா? அதிலிருந்து சில கதைகள் எனக்கு தெரியலீங்க ஐயா. ஐயா சொல்ல தெரியுமா? ஒரு பானை இருந்துச்சுல அது பெயிட்டு மியூட் போடு, மியூட் போடு. வந்துச்சு விமல ரூபன், பாத்தீங்களா? இன்னும் ஸ்கிரீன் ஓபன் ஆகல, இப்பதான் ஓபன் ஆகும். விமல ரூபன் பாத்துக்கிட்டியாப்பா? உங்களுக்காக ரெண்டாவது கூப்பிட்டாங்க அத்தை. இந்த படத்துல இருக்கிறத வச்சு ஒரு கதை சொல்லணும் விமல ரூபன். எனக்கு தெரிஞ்சு விட்டது. சொல்லுங்க கதை சொல்லுங்க. கரடி தேன் குடிக்க போச்சா, அந்த நேரத்துல குரங்கு பாத்துச்சு. குரங்க பார்த்து பேச்சுக்கு இருந்துச்சா, அப்போது விடுதி போனது தெரியல. அதுக்கப்புறம் தேன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், பக்கத்துல யாரும் உனக்கு கதை சொல்லி தரா? ஐயா பக்கத்துல யாரும் உனக்கு கதை சொல்லி தராங்களே, நீயே சொந்தமா சொல்லுங்க கதை. ஐயா சொல்லுவீங்க நீங்க, உங்களுக்கு தெரியும் கதை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க, அதுதான் கதை. என் பையன் காணும். சரி சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க விமல். ஒரு கரடி தேன் குடிக்க போச்சா, அப்போ குரங்கு கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. விடிஞ்சதும் தெரியல, தேன் இல்லன்ட்டு பழத்தை சாப்பிட போனுச்சா. அப்ப சிங்கத்தை பார்த்துச்சு. சிங்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடும் போத முயல பார்த்துச்சு. அதுக்கப்புறம் காட்டுக்கு போனுச்சா, அங்க புலி இருந்துச்சு. ஐயா என் மனதிற்கு போடுமா தம்பி?
நீங்க மியூட்ல இருக்கதானே டீச்சர் சத்தம் கேட்க பேசிட்டு இருக்கீங்க. ஓகே இப்ப நான் கேக்குறேன், நம்ம பேர் சொல்ல சொல்லு நீங்க சொல்லுங்க. கௌதமி பிரசன்னா பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அடுத்தது சங்கமித்ரா சொல்லுங்க. பசுமரத்தானி. ஓகே சங்கமித்ரா. பிரேக் ஆயிடுச்சுமா சங்கமித்ரா? உண்டு திருப்பி சொல்லுங்க. உங்க கேமரா மேல இருக்குது, உங்க கண்ணு தலைதான் தெரியுது. முகம் காட்டுப்போம், பெரிய காட்டு இந்த சிரிப்பு முகத்தை காட்டுறத விட்டுட்டு மறைச்சிக்கிறேன். ஓகே சொல்லுங்க. பசுமரத்தாணி. ஓகே ஒரு நிமிஷம் இருக்குமா. சாய் சதா அடுத்தது. சாய் சதா கையிலயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க. பசுமரத்தாணி. பசுமரத்தாணி. ஓகே ஓகே அடுத்தது பத்ம பிரியான்னு போட்டிருக்கு அந்த பாப்பாஸ் ரெண்டு பேரு சொல்லுங்க. பசுமரத்தாணி. ஓகே ஓகே வேற மனோஜ். மனோஜ் சொல்லுங்க தம்பி. மனோஜ் தம்பி சொல்லுங்க. பசுமரத்தாணி. ஓகே வேற வேற யாரும் கை தூக்குங்க, அப்படியே கை தூக்குங்க, நான் பாத்துட்டு பேர் சொல்லுவேன். சாய், சாய் விஸ்வேஷ். பசுமரத்தாணி. ஓகே வேற வேற யாரும் கை? இங்க பூஜா. பூஜா ஸ்ரீ சொல்லுங்க. ஐயா பசுமரத்தாணி. ஓகே தமிமா. தமிமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க சொல்லுங்க. சார் பசுமரத்தாணி. ஓகே வேற அவ்வளவுதானா, ஏதாவது சொல்லியாச்சா? ஐயா நான் சொல்லிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. பசுமரத்தாணி. ஓகே பசுமரத்தாணி. பசுமரத்தாணி ஐயா. ஓகே குட். எனக்கு 6-7 பேருக்கு மேல சொல்லிட்டாங்க மேடம். எல்லாருமே கரெக்டான விடையே சொல்லிருக்கீங்க. ஐயா பசுமரத்தாணி. சூப்பரா சொல்லிருக்கீங்க, எல்லாருமே கரெக்டான விடையே சொல்லிருக்கீங்க. பசுமரத்தாணி. ஓகே தானா தானா சொல்லியா. பசுமரத்தாணியோட பொருள் என்னம்மா? பசுமரத்தாணியோட பொருள் சொல்லுங்க. சொல்லவா விளக்கம். பசுமரத்தாணினா என்னென்ன வேணுமா? ஆமா ஐயா. ஓகே மரம் ஒண்ணு வளர்ந்துருக்கு இல்லையா, மரம் உயிரோட இருக்கும் பொழுது அதுல ஆணி அடிக்கும் போது சுலபமா உள்ளார போகும். கொஞ்சம் காஞ்ச மரத்துல ஆணி அடிக்கும் போது ரொம்ப இருதலா இருக்கும், இறுதியா இருக்கும் அந்த மரம். மரக்கட்டைன்னு சொல்றோம்ல, வீட்டுல மரக்கட்டை இருக்குல்ல, மரக்கட்டையில ஆணி அடிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுக்குள்ளார போகிறது கஷ்டப்படும். ஆனா ஒரு மரத்துல ஆணி அடிக்கும் போது சுலபமா உள்ளார போகும். அது போல நம்ம மண்டையில ஏறுறது அவளை ஈஸியா ஏறுற மாதிரி சொல்லணுமா? பசுமரத்தாணி போல சொல்லி இருக்கிறாங்க, பசுமர ஆணத்தை போல என் மண்டையில ஏறிடுச்சின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பழகணும் இல்லையா, இந்த பழகிற இந்த விதம் இப்ப நம்ம அத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது, எப்படி பழகணும், எப்படி ஒரு கதை வடிவமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் பசுமரத்தாணி போல நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லலாம் அதுக்கு விளக்கம். அடுத்து காமிக்கவா? சரிக்கா. சரி ஆண்டி. சரிதா பார்த்தாச்சா? ஏ நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லாதீங்க, கண்டுபிடிச்சிட்டு அமைதியா இருக்கு, பாக்கலாம் யார் சொல்றாங்க கரெக்டா. கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சங்கமித்ரா கை தூக்கி இருக்காங்க. மேம் இன்னொரு வாட்டி காட்டுங்க. இன்னொரு சங்கமித்ரா இருந்தா. சங்கமித்ரா பாப்பா உங்க கேமரா கரெக்டா வைங்க, உங்க தலைதான் தெரியுது. முதல்ல சங்கமித்ரா சொல்லுங்க.
அங்கிள் திருமணம். திருமணம், ஓகே. அடுத்து தமிமா சொல்லுங்க. திருமணம், திருமணம், திருமணம். தங்க தமிமாவும் திருமணம் சொல்லிருக்காங்க. ஓகே, வேற யார் கை தூக்கி இருக்கா? இங்க பத்மப்ரியா, அந்த பாப்பா குட்டீஸ் ரெண்டு பேரும் சொல்லுங்க. திருமணம், திருமணம், ஓகே. அடுத்து பூஜா சொல்லுங்க. திருமணம், திருமணம், ஓகே. அடுத்து சாய் விஸ்வேஷ். திருமணம், திருமணமா? ஓகே, வேற யார் கை தூக்கலாம்? ஐயா திருமணம். ஓகே, ஓகே தானா? அதே, ஓகே. வேற யாரு? திருமணம். ஓகே ஐயா, நான் சொல்கிறேன் ஐயா. சுப சுப வர்ஷினி, கை தூக்குங்க, கை தூக்கி இருக்கீங்க. திருமணம். விமல ரூபன் சொல்லுங்க. திருமணம் ஐயா. ஓகே. சாய்ஹரிணி, சாய்ஹரிணி சொல்லுமா? திருமணம். ஓகே, மனோஜ் சொல்லுங்க. திருமணம். ஓகே, வேற யாரு இன்னும் கை தூக்குனது? எல்லாரும் சொல்லியாச்சா? சாய் சதாக்கு தெரியலையா என்னன்னு? அத்தை சொல்லுவாங்க. எது தெரியலையா? கண்டுபிடிச்சாச்சுல, எல்லாருமே சொல்லியாச்சு. திருமணம் தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லணும்? மனம் வாசனை, அந்த அந்த பூவை ஸ்மெல் பண்றாங்கல்ல. மிஸ்டபடுங்க, திருமணம், திருமணம். புரிஞ்சுதா? மிஸ்டர் அப்படின்னா திரு, வாசனை பூவை வந்து முகந்து பாக்குறாங்க, அதனால மனம். மனம், ஓகே, குட், வெரி குட். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எழுத்துக்கள் கொடுத்திருக்கா? வந்திருக்கா? இந்த வார்த்தையில இருந்து நீங்க சொல்ல உருவாக்கணும். காட்டு விலங்கு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு இதுல எனக்கு குறைஞ்சது ஏழு வார்த்தை உருவாக்கி காமிக்கணும். ரெடியா? கட் பண்ணிடவா? முதல்ல சுபவர்ஷினி கை தூக்கி இருக்கா? ஒவ்வொருத்தர் பேர் கூப்பிடுவேன், அவங்க சொல்லுங்க. சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூடாது. காடு சொல்லிட்டாங்க, விலங்கு சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சுபா சொல்லுங்க. காவி நட்டு. நான் சொல்றேன், சொல்றேன் ஐயா. நட்டு, நட்டு தமிழ் வார்த்தை. நெக்ஸ்ட் ஐயா, லட்டு. அம்மா லட்டு, லட்டு, லட்டு. சரி சரி, ஒரு வார்த்தை தான் சொல்லணும். சரியா? மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, அடுத்து பத்மப்ரியா சொல்லுங்க. அது சொல்லியாச்சு. அம்மா, மாமா சொல்லியாச்சு. எனக்கு பொறுமையா பேசினாலே காது கேக்குது. நானு இருமா சாய் ஹெரிணி, கொஞ்சம் இருங்க. சாய் விஸ்வேஷ் சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நான் எல்லாரையும் கை தூக்குங்கன்னு சொன்னேன். நான் பேர் சொல்ல சொல்ல எல்லோரும் ஒரு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். ஒரு வார்த்தை போதும். ஏற்கனவே சொன்ன வார்த்தை இருக்க கூடாது. சரியா?
அது மட்டும் கவனமா இருக்கணும். இப்ப நான் திருப்பி கூப்பிடுறேன். இப்போ சாய் ஹரிணி சொல்லு பாப்பா, நீங்க தான் இதை சொல்லணும், நீங்க சொல்லுங்க. சாய்கரணி சொல்லலாமா? சொல்லுங்க. காடு ஒண்ணு ஒண்ணுதான், காடு காடு சொல்லியாச்சு. ஓகே ஓகே, அடுத்தது சங்கமித்ரா. சங்கமித்ரா இல்ல சாயரணி, போதும் சாயரணி ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை தான். சங்கமித்ரா சொல்லுங்க. சொல்லுப்பா. காடா? காடு காட்டூரா? மனோஜ் சொல்லுமா? அடுத்தது கௌதமி பிரசன்னா. கௌதமி பிரசன்னா சொல்லுங்க. காட்டு விலங்கு தான் வார்த்தை, எழுத்துக்கள் காட்டு விலங்குல இருந்துதான் நீங்க சொல்லணும். நான் காட்டு விலங்கு கேக்கல. பூஜா ஸ்ரீ புரியுதாமா? காட்டு விலங்கு எழுத்துக்கள், அந்த காட்டு விலங்கு எழுத்துல இருந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையை உருவாக்கணும். விட்டு பத்மா பிரியா அவங்க பாப்பா, பாப்பா கை கீழப்பட்டுங்க, கை கீழப்பட்டுங்க சொல்லுங்க. கேக்கல. அடுத்தது சொல்லுமா? விமல ரூபன் சொல்லுங்க. விமல ரூபன் சொல்லுங்க. லட்டு ஐயா. லட்டு வேற வேற யாரும் இப்ப கை தூக்குனாங்களே, எல்லாரும் சொல்லிட்டாங்க. வேற யாராவது? விலங்கு காடு விடு குட்டு காட்டு காவி. ரொம்ப சந்தோஷம்.
எல்லா குட்டீஸ் நல்லா பழகுனீங்க எல்லாரும். புதுசா யாரெல்லாம் வந்திருக்கீங்க? பூஜா ஸ்ரீ சொன்னாங்க புதுசு, வேற யாரு? தாய் சதா ஏற்கனவே எனக்கு பழக்கமான ஆளு, எனக்கு புதுசு இல்ல இல்ல. தாய் சதா எனக்கு பழக்கமான ஆளு. தாய் விஸ்வேஷி புதுசு, ஓகே. பூஜா புதுசு, வேற யாரும் வேற யாரு? புரியல, யாரு? சங்கமித்ரா பேசுறியா? மனோஜ், மனோஜ் கூட புதுசு இல்ல. உங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க எனக்கு, சரியா? நான் அப்புறமா உங்களை கூப்பிட்டு அட்ரஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்ல, நான் கேட்க கேட்க பதில் சொல்லுங்க. பத்ம பிரியான் போட்டிருந்தது மேடம், அவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல, நீங்க குழுவுல இருக்கீங்களா? முதல்ல வண்ணத்து பூச்சி குழுவுல இருக்கீங்களா? ஆமா, குழுல இருக்கோம். உங்களோட பதிவு நம்பர் தெரியுமா? பதிவு எண் தெரியுமா? பதிவு எண் தெரியுமா? தெரியாது. 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 சரி, உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க அப்ப. மொபைல் நம்பர் 9677947574. ஓகே. ரெண்டு பேர் இல்ல உங்க வீட்டுல, இன்னொரு தம்பி பேர் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அடுத்தது குமுதபதி. குமுதபதி, குமுதபதி குழுவுல இருக்கிறீங்களா? குமுதபதி இல்லையா? குமுதபதி போயிட்டாங்க உங்க இருக்கு. குமுதபதி இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது வேற யார் இருக்கா? மனோஜ் வி. மனோஜ், குழுவுல இருக்கீங்களா? மனோஜ், நீங்க பண்ணத்து பூச்சி குழுவுல இருக்கீங்களா இல்லையா? இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, அப்புறமா அவர் நம்பர் வாங்கி கொடுத்துருங்க. அடுத்தது கௌதமி பிரசன்னா. அவங்களும் குழுவுல இல்ல. அப்படியா, உங்களுக்கு தெரியும். ஓகே, சாய் சதா இருக்கிறாங்க. பூஜா ஸ்ரீ நம்பர் சொல்லுமா? பூஜா ஸ்ரீ மொபைல் நம்பர் சொல்லு, சொல்லுங்க. பூஜா ஸ்ரீ, பூஜா பாப்பா, உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. 329. ஓகே, சாய் ஹரிணி இருக்கிறாங்க. சாய் பிரணவ் இருக்காரு. சாய் விஸ்வேஷ், அதான் மொபைல் நம்பர் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு தெரியல, நீங்க வாங்கிடுங்க. எனக்கு தெரியும், நான் அனுப்பி. ஓகே, சுபவர்ஷினி இருக்கிறா குழுல, சங்கமித்ரா. ஐயா, ரெஜிஸ்டர் நம்பர்னா என்னது? நான் தரேன் தம்பி உங்களுக்கு, அதை பார்த்துட்டு சொல்றேன் நான், சரியா? வித்யா, வித்யா யாரு? வித்யா குழுல இருக்கீங்களா? வித்யா, குழுல இருக்கீங்களாமா? இருக்கேன் சார். பதிவு நம்பர் தெரியுமா? தெரியும் சார். சொல்லுங்க. 90 92 43 37 34. ஓகே, விமல ரூபன் பதிவுல இருக்காரு, பிரச்சனை இல்ல. அடுத்தது உங்க பையன் தான், இவ்வளவுதான் இருக்கிறாங்க எனக்கு. வேற யாருக்கு யாராவது மிஸ் ஆயிருக்காங்க?
நான் இப்ப பேர் வாசிச்சேன், அதுல வேற யாராவது மிஸ் ஆயிருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்கல்ல? எல்லாம் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் அப்புறமா நான் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் வீட்டுக்கு வரும். சரியா? நேரலையில கலந்துக்கிறதுக்கா உங்களுக்கு சர்டிபிகேட் வரும் வீட்டுக்கு, உங்களோட வயசு இதெல்லாம் வாங்கி. ஓகே, ரொம்ப அருமையா நம்ம துர்கா அத்தை வந்துட்டு. ஓகே, நம்ம துர்கா அத்தை ரொம்ப அருமையா விளையாட்டு நடத்துனாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா பழகிறதுக்கு நல்லா நமக்கு கத்து கொடுத்தாங்க. பசுமர தாணி போல ஏத்திட்டாங்களா, எப்படி பழகணும்னு சொல்லி. நன்றி. நாளைக்கு ஒரு விளையாட்டு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அதுக்கு இன்னைக்கே பதிவு போட சொல்லி நான் போட்டிருக்கேன் குழுவுல. இன்னைக்கு சாயந்தரம் வரும் குழுவுல பதிவு போடுறதுக்கு, அதை பார்த்து பதிவு போடலாம். ஓகே, எல்லாருக்கும் டாடா, பை பை. ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். பை பை. வாழ்த்து குழுவுல குழுவுல சந்திக்கலாம். ஏடா அவ்வளவு வாழ்த்துக்கள். கண்டிப்பா பாய் மேம் பாய் 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 மேம் 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 பாய